கரூரில் பிளஸ் டூ மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்து மாணவர்கள் நடத்திய போராட்ட காட்சிகள் தான் இவை. மாணவர்களின் கோரிக்கை என்ன? கரூரில் தனியார் பள்ளியில் படித்த பிளஸ் டூ மாணவி கடந்த 19ஆம் தேதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பாலியல் துன்புறுத்தலால் உயிரிழக்கும் கடைசி மாணவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று உருக்கமான கடிதம் எழுதி வைத்திருந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வெங்கமேடு போலீசார் கடந்த 5 நாட்களாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே மாணவி படித்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் மீது மாணவியின் தாய் சந்தேகம் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை பள்ளி நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்திருக்கிறது. எனினும் குற்றவாளி யார் என தெரியவில்லை. இந்த நிலையில் மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி சமூக ஆர்வலர்கள், கட்சியினர், மாணவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரியில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போலீசார் அவர்களை மறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இன்னைக்கு நீதிபதி வர்மா கமிஷன் அவரு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த பரிந்துரையை வந்து எல்லா ஏற்று எல்லா பள்ளி கல்லூரிகளையும் நீங்கள் வந்து கமிட்டி அமைக்கணும். அதே போல் உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய பரிந்துரை போல எல்லா பள்ளி கல்லூரிகள்லையும் மாணவர்களுக்கு தேர்தலை நடத்தணும். மாணவர்களுடைய சங்கத்தை வந்து நீங்கள் உருவாக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து எந்த ஆசிரியர்களையோ யாரையும் நம்பி இருந்து மாணவிகள் இருக்க முடியாது. அப்போ அவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அதற்கு மாணவர்கள் தான் வந்து இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்க முடியுன்றதான் இன்றைக்கி நாங்கள் இந்த போராட்ட அனுபவமாக பார்க்குறோம். அதனால் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம். போலீசார் பேச்சுவார்த்தையை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். எனினும் கல்லூரிக்கு 4 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தனது மகள் தற்கொலை வழக்கில் போலீசார் முறையான விசாரணை நடத்தி வருவதாகவும் மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் மாணவியின் தாய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கரெக்டா தான் போயிட்டு இருக்குது. நம்ம இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்காது இல்ல. அதனால கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. எதுவும் போராட்டம் அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம். அப்படி எதுவும் தீர்ப்பு கிடைக்கலைனாலும் என்ன நம்ம ஏதோ பண்ணிக்கலாம். போலீஸ் தரப்புக்கு ஏதாவது பிரஷர் பண்றாங்களா? நீங்க கோர்ட் பேட்டி கொடுத்து சொல்லி இல்ல அப்படிலாம் வந்து சொல்லல. பிளஸ் டூ மாணவி தனது தற்கொலை கடிதத்தில் யாரையும் குறிப்பிடாததால் குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனினும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.